பிக் பாஸ் சீசன் 7 வீட்டோட அடுத்த கேப்டனை பண்ணிட்டாங்கப்பா செலக்ட். இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல் படி அனன்யா தான் அந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் எவிக்ட். நாளைக்கு எலிமினேட் பண்ண போறாங்க. அனன்யாவோட டாட்டு ஜோவிகாக்கும் விசித்ராக்கும் ஃபைட்டுன்னு ஆனது 6 நாளாக இருந்தாலும் அல்ல அல்ல குறையாத கண்டென்ட் கொடுத்த நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாம் ஃபைனலி பண்ணதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு மாட்டிட்டாங்க கொத்தா. அவங்கள சம்பவம் பண்ணுறதுக்குன்னே தான் வீக்கெண்டில் நம்ம ஆண்டவர் வந்து இறங்கியிருக்காரு கெத்தான்னு. பிக் பாஸ் சீசன் 7 முதல் வீக்கெண்ட் ஷோவில் கமல் சார் வந்த இந்த 6வது நாள் என்னெல்லாம் நடந்துச்சு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சண்டை போட்ட ஜோவிகாவும் விசித்ராவும் கூட சத்தமே இல்லாமல் போயிட்டு சாப்பிட்டு தூங்கிடுவாங்க போல. ஆனால் சம்மந்தமே இல்லாத மாயாவும் பூர்ணிமாவும் இந்த விஷயத்தை கொஞ்சம் கூட விடுற மாதிரியே தெரியல. கிடக்கிற சோஃபாவில் நல்ல வசதியாக சாயிரும், மாட்டுக்கு நல்ல வசமாக மாட்டின புள்ளு மாதிரி இந்த ஜோவிகா விசித்ரா விஷயத்தை எடுத்து போட்டு திரும்ப திரும்ப பேசி மேயிறோன்னு அந்த விஷயத்தை 1988வது தடவையாக அவங்க அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கும்போது நல்ல வேலை அங்கே கட் பண்ணி மியூசிக் போட்டு நம்ம கமல் சார் செம்மையாக ஒரு என்ட்ரி கொடுத்து உள்ளே வந்துட்டாரு. பிக் பாஸுக்கு இருக்கலாம் 2 வீடு, ஆனால் நான் எப்போதுமே பார்த்ததில்ல பாகுபாடுன்னு அங்கங்கே பிரிஞ்சிருந்த கண்டஸ்டன்ஸை ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்து ஒரே இடத்துல உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரிக்கு தான் அப்படின்னு இன்றைக்கி ஆண்டவர் ஆரம்பித்த இன்னிங்ஸை பார்த்த ஆடியன்ஸோட மைண்ட் வாய்ஸ் ஆண்டவா அப்படின்னு மெய்சிலிருந்து போயிருந்தா கண்டிப்பாக அதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. 1 வாரம் கூட இன்னும் முழுசாக முடியல, அதுக்குள்ளே இப்படி ஊறுப்பட்ட பிரச்சனையை கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக முன்னாடி கொட்டி வச்சிருக்கீங்களே, இதில் கமல் சார் முதல்ல எதை எடுப்பார், யாரை நோக்கி தன்னோட விசாரணை நம்ம தொடுப்பாருன்னு நம்ம அப்படியே ஆழ்ந்து சிந்திச்சுக்கிட்டே அந்த பக்கம் திரும்பி பார்த்தோன்னா, அட அனன்யா நான் எங்கே வேணால் குத்திப்பேன் டாட்டோ, அதை தட்டி கேட்கறதுக்கு உங்களுக்கு ஏதும் காணும் ரைட்டு அப்படின்னு அனல் பறந்த அனன்யா விசித்ராவோட சண்டையிலேருந்து தன்னோட முதல் கணக்கை தொடங்கின கமல் சார், எனக்கும் தான் பிடிக்காது சதையில் டாட்டு மாதிரி எதையாவது குத்த, ஆனால் மற்றவங்க அவங்களோட இஷ்டத்துக்கு டாட்டு போட்டுக்கிட்டாங்கன்னா நம்ம யார் சம்மந்தமே இல்லாமல் நடுவில் போய் கத்த, என் பொண்ணுக்கும் தான் நான் வச்சேன் அழகாக தமிழில் சுத்தின்னு ஒரு பேர், அவங்களும் தான் அதை பின்னாடி டாட்டுவாக குத்திக்கிட்டு அப்படியே பலம் வந்துட்டு இருக்காங்க பாரு, நம்ம அதை போய் தட்டி கேட்க முடியாது, அது அவங்களோட உரிமை, நம்ம பெற்றவங்களாம் அவங்கள வழி நடத்தலாமே தவிர வழியில் குறுக்க போய் நிற்கக்கூடாது அப்படின்னு விசித்ரா அனன்யா கிட்ட சொல்ல வந்து வழியை மறந்த அட்ரஸ் தெரியாமல் 4 தெருவுக்கு சுற்று சுற்றுன்னு சுற்றி ஜென்ரேஷன் கேப் அது இதுன்னு தேவையில்லாமல் பேசி வாங்கி கட்டிக்கிட்ட விஷயத்தை நறுக்குன்னு எல்லா ஜென்ரேஷனுக்குமே புரிகிற மாதிரி 4 வரிகளில் ஆண்டவர் சொன்னது சிறப்பு. அதுக்கும் தன்னோட பொண்ணையே எக்ஸாம்பிளாக எடுத்து சொன்னது தான் ஒரு நல்ல தலைவனோட பொறுப்பு. டாட்டா விஷயத்துக்கு டாட்டா காமிச்சு சரி அடுத்து எந்த விஷயத்தை சபையில் எடுத்து போட்டு பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தேட ஆரம்பிச்சா இன்னமும் கோபம் குறையாமல் கடுகடுன்ற முகத்தோடு ஆனால் லைட்டாக சிரிப்போட உட்காந்துருக்கிற நம்ம ஜோவிகா. எஜுகேஷன் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசினதுக்காக நேற்று விசித்ராவா அவங்க வாங்கின வாங்குக்கு சோஷியல் மீடியாவில் இப்போ வரைக்கும் நிறைய விஷயங்கள் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. ஜோவிகா சொல்கிறது தான் சரின்னு ஒரு பக்கமும் இல்லை, விசித்ரா சொன்னது தான் சரி, அவங்க சொன்ன மாதிரி ஜென்ரேஷன் கேப்னால அந்த பொண்ணு புரியாமல் பேசிட்டு இருக்கு அப்படின்னு இன்னொரு பக்கமும் நிறைய பேர் நிறைய பக்கம் நின்று பேசிட்டு இருக்காங்க. சரி யாராவது எந்த பக்கமாவது நின்று பேசிட்டு போறாங்க, நம்மால் யார் பக்கம் நின்று பேச போறாரு அப்படின்னு உலகநாயன் கமலஹாசன் பேச போறதை உத்து கவனிச்சு பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, ஜோவிகாவும் நானும் படிச்ச கிளாஸ் 8, அதனால நாங்க ரெண்டு பேரும் ஒரே செட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே ஜோவிகா பக்கம் உலகநாயகன் பேச ஆரம்பிச்சதுனால சரி இன்னைக்கு இந்த கண்டனில் விசித்ராவை தான் வச்சு வெளுத்து வாங்க போறாங்க அப்படின்னு பார்த்தா அங்கேயும் ஒரு ஆனந்த ஷாக். அந்த பக்கமும் போயிட்டு விசித்ரா சொன்னதுலயும் எந்த தப்பும் இல்ல, அவங்களோட வாழ்க்கை முறையிலிருந்து அவங்க படிச்ச படிப்புலேருந்து அவங்க வாழ்ந்த சூழ்நிலையிலிருந்து படிப்பு தான் முக்கியம் அப்படின்றதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க, அவங்க ஸ்ட்ராங்கா நிக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது, ஏன்னா படிப்பு ஸ்ட்ராங்கான விஷயம் தான், படிப்பு முக்கியம் தான், ஆனால் அதை எதை படிக்கிறோம் அப்படின்றதுல இருக்கு, படிப்பு முக்கியம் தான் ஆனால் இந்த வயசில் தான் படிக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது, நீங்கள் நினச்சா அதை எந்த வயசில் வேணாலும் படிக்கலாம், அதுக்கு நானே ஒரு ஆகச்சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் வழக்கம் போல் அவரோட வாழ்க்கையிலேருந்து அவர்கிட்ட ஏகப்பட்ட உதாரணங்களை அள்ளி ஆடியன்ஸ் மேலே தெளிக்க, அட 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 இவ்வளோ விஷயங்கள் ஒரு வாழ்க்கையில் நடந்திருக்கா, இவ்வளோ விஷயங்கள் படிச்சிருக்காரு, ஏகப்பட்ட விஷயங்களை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தி தமிழ் ஆடியன்ஸோட மைண்ட் செட்டை வேற மாதிரி கொண்டு போய் செட் பண்ண இந்த உலக நாயகன் வெறும் 8வது தான் படிச்சிருக்காரு, அதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு யோசிக்கும் போது கண்டிப்பாக எஜுகேஷன் இஸ் மஸ்ட், பட் அதை நீங்கள் எப்போ படிக்கணும் என்ன படிக்கணும் அப்படின்றதுல தெளிவாக இருக்கணும் அப்படின்னு உலகநாயகன் சொன்னதுக்கு அவரே ஒரு ஆகச்சிறந்த எக்ஸாம்பிளா அந்த ஸ்டேஜில் நின்றுட்டு இருந்தது பார்க்க செம்மையாக இருந்துச்சு. விசித்ரா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஜென்ரேஷன் கேப், இதை நானும் என்னோட வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் ஃபேஸ் பண்ணியிருக்க மாப்புன்னு கமல் சார் சொன்னதுலேருந்து அவரோட அம்மா அப்பா கிட்டேயா இருந்தாலும் சரி அவரோட மகள்கள்கிட்டயா இருந்தாலும் சரி இந்த மாதிரியான விவாதங்கள் 1000 நடந்திருக்கும், அது எப்படியெல்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கொஞ்சம் லைட்டாக இமேஜின் பண்ணி அப்படி தொட்டு பார்த்துட்டு வர முடிஞ்சது. கூட்டத்துக்கு நடுவில் கண்ணு குசுற அளவுக்கு கலரில் சட்டை போட்டுட்டு எந்திரிச்சு நிற்கிறது யார் அந்த ஆளு, அட நம்ம கூலுன்னு அவர் எந்திரிச்சு நிற்கும் போது ஆடியன்ஸ்லேருந்து அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் அவருக்கு, அவரை கலாய்க்கிறதுக்கு அந்த கற்று கத்துறாங்களா அல்லது அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு அப்படி ஒரு அப்ளாஸ் கொடுக்குறாங்களான்னு எதுவுமே புரியாமல் எல்லாமே புரிஞ்ச மாதிரி அப்படி குல் சுரேஷ் எந்திரிச்சுன்னு கெத்தா ஒரு போஸை கொடுக்க, பிரதீப்பு ரவினாவும் கொஞ்சம் கூட ஈவி இறக்கமே இல்லாமல் நம்ம காதை அவங்களோட சிரிப்பால் போட்டு பாடப்படுத்தி எடுக்க, அது அவங்களோட நேச்சர் அதெல்லாம் வந்து கலாய்க்கிறது பாடி ஷேமிங்களை சேர்ந்துடும் தப்பு அப்படின்னு கேட்டுட்டு வரவங்களுக்கு யாரையும் பர்சனலாக அட்டாக் பண்ணல நாங்கள், ஆனால் அவங்க ரெண்டு பேர் சிரிக்கும் போது மட்டும் தயவு செஞ்சு மைக்கை மியூட்டில் போட்டு போங்க அப்படின்னு தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜோவிகாவுக்கு விசித்ராவுக்கும் எஜுகேஷனை வச்சு நேற்று நடந்த இந்த பஞ்சாயத்தில் பவாச்சலதுரை நடுவில் பூந்து ஏதோ சொல்ல வந்து அவருக்கும் கை கொடுக்காம ஜோவிகா போனதுனால மனசுக்குள்ளே நொந்து நின்ன மனுஷன் இன்னைக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அப்படின்னு கமல் சார் கேட்கவும், பாரதியாரில் ஆரம்பித்து பாரதிதாசன் வரைக்கும் போய் நமக்கு தெரியாத 7 புத்தகங்களோட பேர் அட்ட டைமில் சொல்லி அது போதாதுன்னு அவருக்கு தெரிஞ்ச கதையிலேருந்தெல்லாம் வேறு கண்டென்ட்டை ஒரு 10-15 அள்ளி அவர் பேச ஆரம்பித்ததை பார்க்கும்போது லைட்டாக தலை சுற்றுற மாதிரி இருக்கே என்ன யாராவது பிடிங்கடா அப்படின்ற மூடில் தான் நம்மளாம் இருந்தோம். அவர் பேசுகிறதோ சொல்கிறதோ தப்பு இல்லை, பட் எல்லாத்துக்கும் அதே மூடில் பேசும்போது நமக்கு லைட்டாக அந்த தமிழ் சார் உள்ளே வந்து கிளாஸ்க்குள்ளே பேச ஆரம்பித்தாருனா தானாக நமக்கு ஒரு பயம் வரும்ல, ஐயோ இவரா இவர்கிட்டருந்து எப்படி அதை காப்பாற்றி விட்டுடா ஆண்டவான்னு அந்த மாதிரி லைட்டாக ஒரு ஃபீல் வருது. பட் கதை சொல்லும் போதெல்லாம் உண்மையாகவே கேட்கறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இன்றைக்கி அவர் சொன்ன
கதைக்கான ரியாக்ஷன்ஸை கமல் சார் ஒவ்வொருத்தையே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சது அவர் சொன்ன கதை வந்து பாதியிலே முடிச்சிட்டாருன்னு கமல் சார் இன்னைக்கு தான் அதை வந்து ஃபுல்லாக சொல்லி முடிச்சாரு. கதை ஆரம்பிச்சா அதை கேட்குறவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாலும் அதை முடிச்சே ஆகணும், இந்த மாதிரி ஸ்டோரிஸை கண்டிப்பாக ஃபுல்லாக படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி கமல் சார் அந்த கதையை ஞாபகப்படுத்தி ஃபுல்லாக சொன்னதுக்கப்புறம் தான் அந்த கதையை பற்றின ஒரு கிளாரிட்டி கண்டஸ்டன்ஸ்க்கு மட்டும் இல்லை நமக்குமே கூட வந்துச்சு. டோன்ட் கால் மீ விச்சு, ஏன்னா உனக்கும் எனக்கும் இருந்த உறவு முறை எல்லாமே கம்ப்ளீட்டாக அருந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் அந்த பக்கம் போன கேப்பில் இந்த பக்கம் விசித்ரா ஜோவிகா கிட்ட எகிற, என்னது இதுதான் உங்கள் மெச்சூரிட்டியா, இப்படி தான் வந்து பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜோவிகா நேற்று மறுபடியும் விட்ட இடத்துலேருந்து ஆரம்பிக்கும் போது ஐயோ மறுபடியும் முதல்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்பெல்லாம் பதற அப்படி இப்படின்னு ஆரம்பித்த பிரச்சனையை ஏதோ ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சு வச்சதுக்கப்புறம் தான் அப்பாடா அப்படின்னு நமக்கு நிம்மதி பெருமூச்சே வந்துச்சு. ஓயாமல் இந்த பிரதீப் போயிட்டு விசித்ரா கிட்ட அப்படி என்ன தான் பேசிக்கிட்டே இருக்காருன்னு பார்த்தா ஐஷுன்னு ஒரு கண்டஸ்டன்ட் வந்து விசித்ரா பக்கத்துலேயே ஒளிஞ்சிக்கிட்டே இருக்காங்களே யாராவது பார்த்தீங்களா பார்த்தான்னு, இதுதான் பிக் பாஸ் வீடு, நான் எதுக்கு இது உள்ள வந்தேன் தெரியலையே சாரே அப்படின்னு பேந்த பேந்த முடிச்சுக்கிட்டு எதுக்குன்னே தெரியாம விசித்ரா பக்கத்தில் உட்காந்துருக்க ஐஷுவை பார்க்கும்போது அவங்களை விட நமக்கு பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கு. முழு போதையில் இருக்கிறவனை கூட சமாளிச்சிடலாம் போல, ஆனா அரை போதையில் இருக்கிறவன் அப்படியே எந்திரிச்சு வந்தானா அவனை சமாளிக்கிறதுக்குள்ள நம்ம பாடு தீந்துரும். அந்த மாதிரி எப்பவுமே ஒரு ஃப்ரெண்டு நம்மளோட கேங்ல இருப்பான்ல, அப்படி ஒரு ஆளா தான் பிரதீப் இந்த வீட்டுக்குள்ள நான் பாக்குறேன். என்ன மோட்ல மனுஷன் தெரியறாருனே தெரியல, திடீர்னு கமல் சார் அந்த பக்கம் போன கேப்ல உட்காந்து கதறி கதறி அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னு பார்த்தா இந்த வாரம் எவிக்கில நான் தான் வீட்டை விட்டு வெளில போவோம் போல அப்படின்னு, என்ன ஐயா கேம் இன்னொன்னு ஆடவே ஆரம்பிக்கல, என்னோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இப்படின்னு ரொம்ப கெத்தா பேசுனீங்களே, என்ன இப்படி சின்ன குழந்தை மாதிரி எல்லாருக்கு முன்னாடி கண்ண கசக்கிட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்னு போயிட்டு எல்லாரும் கேட்டு அழுகையெல்லாம் முழுசாக மறந்துட்டு அவரோட அந்த சிரிப்பு மாடுலேஷன் எனக்கு மட்டும் இல்லை உலகத்தில் யாருக்குமே வராது, அவரை தவிர அவரோட டேட் மார்க் சிரிப்பு ஒன்று உதிர்த்துட்டு நான் இந்த வீட்டில் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா, என்னோட ஃப்ரெண்ட்ஸை நான் எப்படி பேசுவேன் தெரியுமா அப்படின்னு சொன்ன ஒரு பீப் போடுற அளவுக்கு ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு என்ன மோட்டில் பேசுகிறோன்னு அவருக்கும் புரியாமல் நமக்கும் தெரியாமல் ஏதோ ஒரு மோட்டில் பேசிகிட்டு இருந்தார். ஆனால் விஷ்ணு ஏதோ புரிஞ்ச மாதிரி அவரை சுற்றி சுற்றி சாரி கேட்டுட்டு இருந்தார். அங்கே என்ன போயிட்டுருக்குன்னே தெரியல, பிரதீப் எதுக்கு சம்மந்தமே சரிக்கிறாருன்னு புரியல, இன்னும் கொஞ்சம் நேரம் அவர் சிரிச்சிட்டு இருந்து பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக பிக் பாஸ் பார்க்கறத விட்டுட்டு நம்மளே தேடி போயிட்டு ஏதாவது ஒரு நல்ல பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்ந்துக்கலாம் போல. அந்த அளவுக்கு மனுஷன் மண்டையில் புந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணுறாரு. யாரோட வாழ்க்கையும் தெரியாமல் அவங்களை பற்றி நம்ம பர்சனலாக எந்த விமர்சனமும் பண்ணக்கூடாது தான். இந்த மனுஷன் ஏதோ மனசளவில் ரொம்ப பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கார் போல, அதனால தான் திடீர் காரணமே இல்லாமல் சிரிக்கிறாரு, காரணமே இல்லாமல் அழுகிறாரு, சின்ன விஷயத்துக்கு எந்திரிச்சு தையத்தக்கன்னு குதிக்கிறாரு, பெரிய விஷயம் ஏதாவது வந்துச்சுன்னா அதை ஃபேஸ் பண்ணாமல் சிரிச்சுக்கிட்டே குழந்த மாதிரி உட்காந்துடுறாரு. என்னதான்ப்பா பிரச்சனை, என்னதான்ப்பா சொல்ல வர அப்படின்னு எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு கடைசி வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே சுற்றிட்டு இருக்கிற பிரதீப்புக்கு இந்த பிக் பாஸ் வீட்டில் ஒரு கவுன்சிலிங் செஷன் வைக்கிறாங்களோ இல்லையோ, இவர் இப்படி டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கிற நமக்கு கண்டிப்பாக இந்த வீட்டிலேருந்து கிளம்புறதுக்குள்ள ஒரு கவுன்சிலிங் செஷன் தேவைப்படும் அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு மனுஷன் ஏதோ ஒரு மோட்ல இருந்துட்டு நம்மளே ஏதோ ஒரு மோடு கொண்டு போறாரு. பாத்தீங்களா, அவரை பத்தி பேச ஆரம்பிச்சா அவர மாதிரியே காரணம் இல்லாமல் சம்பந்தமே இல்லாமல் நானும் வளர ஆரம்பிச்சிட்டேன், நீங்களும் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. சரி அப்படியே இந்த பக்கம் வரலாம். வீக் டேஸ்லாம் ஒரு மாதிரியா போனாலும் கூட வீக்கெண்ட்ல கமல் சார் வரதுதான் இந்த பிக் பாஸ்லயே நமக்கு ஒரு பெரிய பூஸ்டர். ஒரு விஷயத்தை இவங்க பக்கம் நின்று பேசாம அவங்க பக்கம் நின்று பேசாம நடுநிலையா நின்று பேசி அதுக்கு கரெக்டான ஒரு நியாயத்தை சொல்றதுல எப்பவுமே உலக நாயகம் தான் நமக்கு மாஸ்டர். அவ்வளவுதான்ப்பா, இப்படியாக இன்றைய நாள் எபிசோட் முடிவுக்கு வந்தது. வணக்கம் சொல்லிட்டு கமல் சார் லேட் ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிட்டார், அவ்வளவுதான் எபிசோட் முடிஞ்சிருச்சு எந்திரிச்சு போங்க அப்படின்னு ஸ்கிரீன் ஆஃப் பண்ணலான்னு பார்த்தா எண்டிலையா கொண்டு போய் ஒரு கேப்டன்சி டாஸ்கை வைப்பீங்க. ஆத்தான்னு நடந்த அந்த கேப்டன்சி டாஸ்க்ல ஆளுக்கு 2 ஸ்டாரை எடுத்துட்டு அவசர அவசரமா ஓடி வந்ததுல ஜோவிகாவை விட சரவணன் ஒரு 4 அடி எக்ஸ்ட்ரா முன்னாடி வந்ததுல இந்த வாரத்தோட வீட்டோட கேப்டன் ஆயிட்டாரு நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ். இதுக்கப்புறமாவது உள்ள வந்ததுக்காக ஏதாவது பார்த்து பண்ணுங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எண்டில் நினைச்சு எல்லாரும் எஞ்சி போற நேரத்தில் அன்எக்ஸ்பெக்டடா ஒரு எலெக்ஷனை நடத்தி அதுல ஒரு ஆளை சூஸ் பண்ணதெல்லாம் இருக்கட்டும், நாளைக்கு எவிக்ஷன்ல யாரும் அனுப்ப போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அனன்யா தான் இந்த பிக் பாஸ் சீசன் 7ல இருந்து முதல் முறையா எவிக்ட் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் கிடைச்சிருக்கு. ஓட் லிஸ்ட்லயே இது வரைக்கும் அவங்க தான் ரொம்ப லீஸ்டா இருக்கிறதுனால கிட்டத்தட்ட அவங்க தான் போறாங்க அப்படின்றது கன்ஃபார்மும் ஆகியிருக்கு. இப்போ இந்த ரிவ்யூ பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணுறதையும் மறக்காம டிங்க நினைத்திருங்க.